ஹாய், ஐந்தாம் வகுப்புக்கு வந்திருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் வணக்கம். நீங்க நாலாம் வகுப்பு பாஸ் பண்ணி ஐந்தாம் வகுப்பு வந்திருக்கீங்க, எல்லாரும் வாழ்த்துக்கள். மிஸ் புவனராணி மிஸ் பேசுறேன். நம்ம மிஸ் ஏற்கனவே உங்களுக்கு தமிழ் வீடியோ அனுப்பியிருக்கேன், பாட்டு படிக்க சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ் வாசிப்புக்கு புக்கு அனுப்பியிருக்கேன், பிடிஎஃப் நீங்க வாசிக்க சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப மேக்ஸுக்கு உங்களுக்கு கணக்குக்கு நம்ம வடிவியல் பத்தி படிக்க போறோம், சரியா? வடிவியல் ஏற்கனவே நீங்க வடிவங்கள் படிச்சிருப்பீங்க, ஒன்றாம் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு, மூன்றாம் வகுப்பு, நான்காம் வகுப்புல வடிவங்கள் படிச்சிருப்பீங்க. சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், இந்த வடிவங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய பொருட்கள் படிக்கிறோம், பாத்துக்கிட்டு இருக்கோம், நிறைய பொருட்கள் பயன்படுத்துறோம், எல்லாமே ஏதாவது ஒரு வடிவத்துலதான் இருக்கும், சரியா? அதனால அதுல இந்த மாதிரி வடிவங்கள் நிறைய இருக்கும். எல்லா பொருள்லயும் ஒரு வடிவம் இருக்கும். அந்த வடிவத்தை வந்து எப்படின்னா, இப்ப ஒரு நம்ம வீட்டுல சோப்பு வாங்குறோம், ஒரு சோப்பு டப்பா இருக்கு. இந்த சோப்பு டப்பா இப்படி தரையில வச்சோம்னா ஒரு வடிவம் உருவாகுதா? அதுக்கு பேரு தான் என்னது? செவ்வகம். இந்த வடிவம், இந்த சோப்பு டப்பாவை வச்சு எடுத்தோம்னா அதுல ஒரு வடிவம் உருவாகும், அதுக்கு பேரு செவ்வகம். இதே மாதிரி ஒவ்வொரு பொருள்லயும் ஒவ்வொரு வடிவம் உருவாகும், சரியா? இந்த வடிவங்கள் தரையில வைக்கும் போது, ஒரு சமமான பரப்புல ஒரு பொருளை வைக்கும் போது உருவாகும் வடிவத்துக்கு பேரு இரு பரிமாண வடிவம். அதாவது இரண்டு அளவுகள் இருக்கும், ஒரு நீளம், ஒரு அகலம். இந்த இரண்டு அளவுகள் கொண்ட வடிவங்களுக்கு பேரு இரு பரிமாண வடிவம். அதே இது இந்த பொருளுக்கு, இந்த வடிவத்துக்கும் இந்த பொருளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுல இன்னும் ஒரு அளவு கூடுது. என்னன்னா, ஒரு உயரம். என்ன கூடுது? உயரம். உயரம் வந்தோன்ன இது ஒரு முழு பொருளா மாறிடுது. இந்த பொருளுக்கு முப்பரிமாண வடிவங்கள்னு பேரு. நம்ம பயன்படுத்துற நிறைய பொருட்கள் இருக்கு இல்லையா, வீட்டுல பயன்படுத்துற நிறைய பொருட்கள், நம்ம போனே யூஸ் பண்றோம், டேபிள், சேரு, பெஞ்சு, பீரோல், எல்லாமே வந்து ஒரு முப்பரிமாண வடிவ பொருட்கள் தான், சரியா? இந்த பொருட்களுக்கு தான் என்ன பேருனா கன உருவங்கள். என்ன பேருனா? கன உருவங்கள். இந்த கன உருவங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? கன உருவங்களை பார்க்க போறோம். முதல்ல நம்ம புக்ல, மிஸ் புக் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு, பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன், மேக்ஸ் புக்கு, அதை கொஞ்சம் பாருங்க. இந்த மாதிரி மேக்ஸ் பிடிஎஃப் அனுப்பியிருக்கேனா, அதுல இந்த பிடிஎஃப்ன்றத டச் பண்ணீங்கன்னா உள்ள போகும், உள்ள போய் மேக்ஸ் புக்கு உங்களுக்கு லோட் ஆகும். மேக்ஸ் புக் வந்துருச்சா? கணக்கு புக்ல இப்படியே நீங்க மேல போனீங்கன்னா ஒரு ஒரு பக்கமா வரும். ஃபர்ஸ்ட் பாட பொருள், எல்லா பாடங்களும் வரும். அடுத்தது முதல் பாடம் வடிவியல், அதுல முதல் பக்கம் பாருங்க. மிஸ் சொல்லி கொடுத்தேனா, அந்த இது வந்திருக்கா? எல்லா பொருட்களையும் நம்ம பயன்படுத்துற பொருட்கள். அதுல இரு பரிமாண வடிவ பொருட்கள் என்னென்ன நம்ம பயன்படுத்துறோம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முப்பரிமாண வடிவ பொருட்கள். இந்த முப்பரிமாண வடிவ பொருட்களை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, பாருங்க ஒரு நிமிஷம், ஒரு வடிவம், இது ஒரு வடிவம், இந்த வடிவத்தை தரையில வைக்கிறேன், இப்படி சமத்தள பரப்புல வச்சு இப்படி உருவாக்கணும்னா ஒரு வடிவம் வருதா? இந்த வடிவத்தை இப்படி மடிக்கும் போது ஒரு முப்பரிமாண வடிவம் உருவாகுது. என்ன உருவாகுது இது? என்னன்னு பாருங்க, புரியுதா? கன சதுரம். இதுக்கு பேர் என்னது? கன சதுரம். ஏன்னா இது சதுர வடிவத்துல இருக்கிற வடிவமா இருக்கிறதுனால இதுக்கு பேர் கன சதுரம், சரியா? இது கன செவ்வகம். இது என்னது? ஒரு கன செவ்வகம். பாருங்க, இப்படி மடிச்சோம்னா ஒரு கன செவ்வகம் வருது. இப்ப இந்த இரு பரிமாண வடிவ பொருட்களுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சதுரம் செவ்வகத்துக்கெல்லாம் பண்புகள் படிச்சிருப்பீங்க. சதுரத்துக்கு எத்தனை பக்கங்கள்? நான்கு பக்கங்கள். எத்தனை முனைகள்? நான்கு முனைகள். பக்கங்கள் அனைத்தும் சமம் அப்படின்னு படிச்சோமா? அதே மாதிரி இப்ப இந்த கன உருவம், கன சதுரத்துக்கும் பண்புகள் படிக்க போறோம். என்னன்னா, கன சதுரத்துக்கு எத்தனை முகங்கள் இருக்கு? மொத்தம் ஆறு முகங்கள். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, மேல ஒண்ணு, கீழே ஒண்ணு, மொத்தம் ஆறு முகங்கள். அதாவது முகங்கள்னா என்னன்னா பக்கங்கள். இதுதான் என்னன்னு சொல்றோம்? பக்கங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆறு பக்கங்களை கொண்டது. அடுத்து எத்தனை முனைகள் இருக்கு? இந்த பாருங்க, ஒன்னு, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. எட்டு முனைகள் இருக்கு, சரியா? கனசதுரத்துக்கு எத்தனை முனைகள் இருக்கு? எட்டு முனைகள். அடுத்தது இந்த பக்கம், ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் சேருது இல்லையா? இந்த ரெண்டு பக்கமும் சேர்ற இடத்துல உருவாகுதுல, இதுக்கு பேரு விளிம்பு. என்னது? விளிம்பு. இது எத்தனை விளிம்புகள் இருக்குன்னா, பனிரெண்டு விளிம்புகள் இருக்கு. ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அதே மாதிரி இந்த பக்கம் ஐந்து, ஆறு, ஏழு,
சரியா? அடுத்தது எட்டு முனைகள் உள்ளன, 12 விளிம்புகள் உள்ளன, அனைத்து பக்கங்களும் சமம். இதான் 4 பாயிண்ட். புரியுதா? இதே மாதிரி தான் கன செவ்வகத்துக்கும் இதே பண்புகள் தான். என்னன்னா இதுலயும் அதே மாதிரி 6 பக்கங்கள் உள்ளது. சரியா? 6 பக்கங்கள், 8 முனைகள், 12 விளிம்புகள், இதெல்லாம் அதே தான். ஆனா பக்கங்கள் மட்டும் எப்படி இருக்கும்னா, ஏன்னா இது இது வந்து சதுரம், அதனால எல்லா பக்கங்களும் சமமா இருக்கு. ஆனா செவ்வகத்துக்கு நம்ம என்ன படிச்சுக்கோம், எதிரெதிர் பக்கங்கள் சமம்னு படிச்சுக்கோமா? அதே மாதிரிதான் கன செவ்வகத்துக்கும் எதிரெதிர் பக்கம், இது மேல ஒரு பக்கம், கீழே ஒரு பக்கம், இந்த ரெண்டு பக்கமும் சமம். அதே மாதிரி முன்னாடி ஒரு பக்கம், பின்னாடி ஒரு பக்கம், இது ரெண்டும் சமம். சைட்ல இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இந்த ரெண்டும் சமம். எதிரெதிர் பக்கங்கள் சமம். இந்த ஒண்ணுதான் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு, இந்த ஒரே ஒரு பண்புகள் தான். சரியா? அவ்வளவுதான். இந்த ரெண்டு கனசதுரம் கன செவ்வகத்தை பத்தின பண்புகளை இப்ப நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து இது வந்து உருளை, இது கூம்பு, இது கோளம், இத பத்தி நாளைக்கு படிப்போம். சரியா? இப்ப இந்த PDFல நீங்க இப்படி ஏத்தி பாத்தீங்கன்னா மேல கனசதுரத்துக்குரிய பண்புகள் கொடுத்திருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பாத்தீங்கன்னா கனசதுரத்துக்கு பண்புகள் கொடுத்திருக்காங்களா, நீங்களே கொஞ்சம் அதை வாசிச்சு பாக்கலாம். இது ஒரு முப்பரிமாண வடிவம், இது 6 பக்கங்களை கொண்டது, இதனுடைய அனைத்து பக்கங்களும் சமம், இது 8 முனைகளையும் 12 விளிம்புகளையும் கொண்டது. இதே மாதிரி கன செவ்வகத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வாசிச்சு இதை என்ன செய்ய போறீங்க, படம் வரைஞ்சு எழுத போறீங்க. இந்த இருக்கு பாருங்க, கன சதுரத்துடைய படம். இதே மாதிரி கன செவ்வகத்துக்கும் வரையணும். சரியா? வரைஞ்சு எனக்கு இந்த பண்புகளை எழுதி மிஸ்ஸுக்கு அனுப்பணும். ஓகேவா? தேங்க்யூ.